அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாளும் ஓர் நலம் என்ற தொடரின் கீழ் இன்றைக்கும் ஆரோக்கியம் சம்பந்தமாக உடல் நலன்கள் குறித்து சில விஷயங்களை நாம் பார்ப்போம். தேள் கடிக்கு சிகிச்சை. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அவர்கள் அறிவிப்பதாவது, ஒரு நாள் இரவு நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது கொண்டிருக்கும் போது ஒரு தேள் அன்னலாரை கொட்டிவிட்டது. அன்னலார் அதை அடித்து கொன்று விட்டார்கள். தொழுது முடித்த பிறகு அல்லாஹ் தேளை சபிப்பானாக, இது தொழுபவர் தொழாதவர் என எவரையும் விட்டு வைப்பதில்லை என கூறிவிட்டு தண்ணீரையும் உப்பையும் கொண்டு வரச் செய்து இரண்டையும் ஒரு பாத்திரத்தில் போட்டு கலக்கி தேள் கொட்டிய விரலில் அந்த உப்பு தண்ணீரை ஊற்றி தேய்த்தார்கள். மேலும் அல் ஃபலக், குல் அஊது பிரப்பில் ஃபலக், சூரத்துன்நாஸ், குல் அஊது பிரப்பின்நாஸ் ஆகிய இரு சூராக்களையும் ஓதி ஊதி கொண்டார்கள். இந்த ஹதீஸின் கிதாபின் பெயர் பைஹகி ஃபி ஷாபில் ஈமான், ஹதீஸ் எண் 2471. பொதுவாக விஷம் உள்ள நிறைய பூச்சி வகைகள் உண்டு. அதிலே தேள் மிக முக்கியமான, அதனுடைய கொடுகு விஷம் வாய்ந்தது. அந்த சூழ்நிலையில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை தொழுது கொண்டிருக்கிற பொழுது தேள் கொட்டிவிட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை அடித்து முடித்து விட்டார்கள், அதை அடித்து கொன்று விட்டார்கள். அதற்கு பின்பாக அல்லாஹ் இதை சபிப்பானாக, இது எந்த மனிதரையும் விட்டு வைப்பதில்லை. எனவே இதற்குரிய சிகிச்சை என்னவென்று சொன்னால், எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்தார்கள், தண்ணீரையும் உப்பையும் கலந்து இந்த உப்பு தண்ணீரை தேள் கொத்திய இடத்தில் தடவினோம் என்று சொன்னால் இன்ஷா அல்லாஹ் ஷிஃபா ஆகும். எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு பின்னால் ஆரோக்கியம் பெற்றார்கள் என்பதாக வரலாற்றில் நாம் பார்க்க முடிகிறது. எனவே இது போன்ற விஷ பூச்சிகளிலிருந்து, விஷ பிராணிகளிலிருந்து அல்லாஹ் ஜன்னசானு தாலா நம்மை காப்பாற்றுவானாக. அதனுடைய சிகிச்சையும் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள். மேலும் சூரத்துல் ஃபலக், சூரத்துல் நாசியும் ஓதி ஊத சொன்னார்கள். அதன் அடிப்படையில் இவற்றை விட்டு பாதுகாத்து ஆரோக்கியமாக உடல் நலத்துடன் வாழக்கூடிய வல்லதொரு தௌஃபிக்கினை அல்லாஹ் ஜன்னசானு தாலா நம் அனைவருக்கும் தந்தல்வானாக. ஆமீன் வாஹிர்தாவானா அனில்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.